என் இனிய தமிழ் மக்களே, நம்புவதில் என் சமகாலத்தில் நான் வியந்து பொறாமைப்படுகின்ற, இவன் போல் நான் இல்லையே என்று ஆதங்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞன் கவிஞன் என் நண்பன் பாலு மகேந்திரன் அவர்களே. இன்றைக்கு நாம் பொறாமப்படுறது ஒரு சில இயக்கங்களுக்கு மேலே. ஒன்று, நீங்கள்லாம் என்ன பாராட்டுறீங்க, நான் இன்னொருத்த நல்லா வந்து பார்த்துட்டு இருப்பேன். அதை மாதிரி நேற்று தான் முளைத்திருந்தாலும் நாம் பொறாமைப்படுகின்ற ராமு பொறாமை, மணிரத்னம் மேலே கொஞ்சம் பொறாம வரும். நல்ல கலைஞர்களுக்கு பொறாமை வேணும். என்ன ஐயோ இது மாதிரி இல்லையே, நமக்கு ஒரு அறிப்பு வரணும். அது மாதிரி நான் ரொம்ப ஆதங்கப்பட்டவன், அதை பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே சினிமா துறையில் ஆதவன், பத்திரிகை அன்பர்கள் வந்திருக்கும் சிறிய கூட்டமாக இருந்தாலும் அறிவு சார்ந்த கூட்டமாக இருக்கிறது. நான் தான் யோசிப்பேன், இது பெருந்திரளாக ஏன் கூட முடியாது. எப்பவுமே விஞ்ஞானிகள் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும், இலக்கியவாதிகள் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும், நல்ல படைப்பாளிகளின் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். நாடு பிடிக்கும் ஆசையில் ஒரு அரசியல் இயக்கம்னா அது பயங்கரமாக இருக்கும். அது சேர்க்கப்பட்ட கூட்டம், இது ஈர்க்கப்பட்ட கூட்டம், இது இவ்வளவுதான் இருக்கும். அதனால பெருமை, பத்து பேர் சிங்க ஒண்ணுமா, பத்து பத்து போடுறத காட்டில் சிங்க தனியா ஒரு குட்டி போடுவோம். அது மாதிரிதான், ஒரு புலிக்குட்டி மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி. இது நான் ஒன்னும் குட்டி இல்லை, வேற குட்டி, பத்து பன்னெண்டு போடுற குட்டி இல்லை. ஆகையினால் இதில் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மரியாதை உண்டு. இங்கு பேசியவர்கள் அத்தனை பேரும் மரியாதைக்குரியவர்கள். ஏன்னா இந்த பத்திரிகைக்காரர்களுக்கு ஒரு பெரிய நையாண்டித்தனம் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் அவங்க ஊடக அவங்களுடைய துறை ஊடகம், சினிமா ஊடகம் வேறு. எப்பவுமே சினிமாவில் நொட்டை நொசு நின்று பார்க்கலாம் பார்ப்பாங்க. இவர்கள் இணைந்து இங்கே பாராட்டு நடக்கிறது என்று சொன்னால், ராம் யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். ஆர்கே வெங்கடாத்தின் அவரை பத்தி ரொம்ப எளிமையான மனிதன். ஒண்ணு, ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேஷன் வேணும், அது பாலுக்கு இருக்கு, எனக்கு கூட இன்னும் வரல, அது வெங்கடாச்சரிக்கு. ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் சார், ரொம்ப எளிமையானவர் சார். எளிமையானவர்களால் தான் இத்தகைய விஷயங்களை ரசிக்க முடியும். நான் ரொம்ப எளிமையாக ரசித்தவர், அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மெட்ரோ பத்திரிகை அவர் ரொம்ப அழகாக பேசினார். என்னுடைய நண்பன் ரவீந்திரதாஸ் இன்று இல்லை, அவருடைய புதல்வர் சுபாஷ் என் நண்பன். அவங்க அப்பா வந்து என்னுடைய பெரிய நெருங்கிய நண்பன், அவர் புதுமை புதுவுடைமை வளர்ந்த அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பிறந்த எழுத்தாளனாகி பத்திரிகை எழுத்தாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் நம்ம அண்ணன் உட்கார்ந்துருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முப்பது, நான் பதினாறு வயதிலே படம் முடிந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை வந்து சந்தித்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக நான் பத்திரிகை துறையில் அவன் நண்பனாகவே இருந்தான். இப்ப அந்த இடத்தை காலி இல்லை, பிள்ளை பூர்த்தி செய்திருக்கிறார். அதனால் ரவீந்திரதாஸை நான் முன்னுருவத்தில் பார்க்கிறேன். ஐ வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் நான் உன்னை பார்க்கலன்னா எனக்கு நான் மைண்டில் மட்டும் இருந்தது, பட் நீ இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பான்னு நினைக்கல. பெரிய நான் வந்து ரவீந்திரதாசையும் அந்த அம்மாவும் என் வீட்டில் வச்சு நான் அப்போ பார்த்தா அப்போ சின்ன பிள்ளை. ஸோ உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. இதையெல்லாம் விட்டுருவோம், வாங்க இப்போ வருவோம் படத்துக்கு. சினிமா என்பது ஒரு வாழ்க்கையே ஒரு கனவு. நான் சொல்லுவேன், இது ஒரு நிச்சயமில்லாத நிதர்சனமான பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கனவு. இது நிச்சயம் கிடையாது. லைஃப் சினிமாவும் ஒரு 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 கனவு தான். படைப்பு என்பது த நேச்சுரல். அது ரொம்ப அழகாக அமெரிக்காவையும் படைச்சு, அமெரிக்காவில் மனிதர்கள் வச்சு
ஆஸ்திரேலியாவிலும் மனுஷன் இருக்கான், அங்கேயும் இருக்கான், கலைகள் அங்கேயும் இருக்கிறது, மொழிகள் எவ்வளோ இருக்கு. ஆனால் ஹூ இஸ் ஆரிஜின் ஆஃப் இஸ்ன்னு தெரியாது. பட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அந்த படைப்பாளி. அந்த படைத்தவன் இல்லை சிறந்த படைப்பாளிகள் வருவான். நாம் இந்த மாதிரி எழுத்தாளன், நல்ல பேச்சாளன், ஒரு ஓவியன், இந்த மாதிரி திரையுலக படைப்பாளிகள், அதுக்கு ஒரு பெரிய இது வேணும். அதில் கூட நாகரிகமான படைப்புன்னு ஒன்று இருக்கு. இப்போ என்னென்னா, படைப்புகளிலே கள்ளிச்செடி இருக்குது, முள்ளிச்செடி இருக்குது, ரோஜாவும் இருக்குது, மல்லிகை இருக்குது. அதுபோல் திரைப்படங்கள் கூட எத்தனையோ விதமான இருக்கும். ஆனால் இதெல்லாம் குறிஞ்சி பூ. அவருடைய பூவுக்கே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய குறிஞ்சி மலர் அந்த மாதிரி. எவ்வளோ ராம கதை சொல்லி கேட்கணும். ஏன்னா அவன் படித்த ஸ்கூல் அப்படி, பாலு மகேந்திரா ஸ்கூல். எனக்கு பாலு மகேந்திரம்னா ரொம்ப பொறாம வரும். ரொம்ப நிதானமாக, அழகாக, அப்படி மென்மை. இப்போ சத்தம் போட்டெல்லாம் சொல்ல தெரியாது படம். அந்த வீண வாஸ்தமாக இருக்கும் தான் காசு. இல்லைன்னா பறவைட்டு மாதிரி டண்டனக்குடி டண்டனக்குடி படம் சொல்லலாம். சினிமா இட்ஸ் நாட் லைக் அங்கிருந்து வந்ததுனால நான் கூட பொறாம்படுவேன் ராம் மேலே. இப்படிதான் இவ்வளவு தெளிவாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கதை சொல்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் கதை சொன்னாலே. சும்மா பார்க்கறதுக்கும் தாடி இங்கிலீஷ் பிரிக்க மாதிரி இருக்கும். என்னுடைய பொம்மலாட்டம் கதை முத முத அவங்கள்ட்ட தான் சொல்லி இது ஒரு இது பண்ணணும் கொஞ்சம் அப்படின்னு. அண்ணா சொல்லுங்கண்ணா, நான் ஒரு 3-4 வரிகள் தான் சொன்னேன், அதை 400 ஆக்கி கொடுத்தவன். இன்னைக்கு நான் பேரை நான் போடலை. அதே போல் என் சிகப்பு ரோஜாவை சொன்னேன் இருக்கு. நான் வந்தேன் பண்ணுவோம். இது ஒரு சிகப்பு ரோஜா, இதை வந்து அப்டேட்ல பண்ணி இன்னைக்கு பண்ணணுமேனா 3 நாள் கேட்டுட்டு போனால் திடு திடுன்னு வந்தான் வந்தானே ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தான் பாருங்க. அதே சிகப்பு ரோஜாவை அப்படி மாற்றி இன்னைக்கு லெவலுக்கு சிகப்பு ரோஜா படம் பார்த்துட்டு ஒரு பையன் என்ன வாங்குறான் இப்படி ஒரு படத்தை எடுத்து கதை எழுதி வச்சிருக்கான். ஒரு பெரிய அறிவுபூர்வமான கோபக்காரன். கோபம் இருக்கின்ற இடத்தில் தான், சுயமரியாதை இருக்கின்ற இடத்தில் தான் கலை. களங்கம் இல்லாமல் இருக்கு, களங்கம் இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு படம் பண்ண முடியாது. இட்ஸ் கிரேட். நான் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் தான் சார் 14 இல்லையே கிழக்கே போகும்போதே மண் வாசு. அது கூட கொஞ்சம் லேசாக பவுடர் தட்டியிருப்பேன், ஒப்பனை லேசாக இருக்கு, கொஞ்சம் புருவம் வரைஞ்சிருப்பேன். எதுவுமே கிடையாது. குளிச்சு முடிச்சு மூஞ்சி துடைச்சா இப்படி இருக்குமா அப்படி இருக்கா. ஸோ ஒப்பனை இல்லாத படம் எடுக்க வருது. நீ கூட எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்னா என்னால் முடியும். அங்கே ஒரு டப்பிங் இருக்கு, அங்கேருந்து சுற்றிட்டே இருந்தேன். முதல்ல வர்றேன்னு சொல் நேற்று முந்தானால் இல்லை இந்த மாதிரி இருக்கு பொசிஷன். நான் இன்றைக்கி தேனிக்கு போயிடுவேன். இந்த கலைக்கட்டிவில் ஒரு சீரியல் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அடித்தா நான் போய் நின்று அதை செம்ம பண்ணணும். ஏன்னா அது கலைஞருடையது. அதனால் நானே இருந்து கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு நான் போயிடுவேன்டான்னேன். சரி பரவாயில்ல நான் தான். மறுபடியும் அதில் கொஞ்சம் மாற்றம் வந்தது. இல்லைடா நான் இருக்கேன்டா வர்றேன்டான்னு நானே சொன்னேன். ஏன்னா எனக்கு இடமும் இல்லை உன்னை பாராட்டுவதற்கு. எனக்கு ஒரு மேடை இல்லைடா. எனக்கு என்ன எங்க நான் உன்னை சும்மா மனசுலேயே நான் பாராட்டுறேன். இது ஒரு மேடை வேணும். நல்ல வேலை இது கிடைச்சப்படி நான் விடுறதுக்கு தயாராக இல்லை. இந்த என்ன ஏதாவது ஒரு மேடையில் வேணும் நான் பாராட்டணும். இதை சொல்லணும். இன்னைக்கு எவ்வளோ வேலை இருந்துச்சு. சாயங்காலம் வரைக்கும் முடிச்சு பார்த்தேன். நீ 6 மணிக்கு தானே வர முடியும்னே. பரவாயில்ல வாங்கலாம். நல்ல வேலை இந்த வாய்ப்பை நான் வந்து ஒரு அறிவார்ந்த குறைந்த அளவில் இருந்தாலும் நிறைந்த மனையுடைய தெளிவான கலைநேசிக்கு இந்த உள்ளவர்களோடு நான் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரங்கிறதுக்கு சந்தோஷம். அவனை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இந்த வார்த்தைகள் இல்லை. இந்த படம் அதெல்லாம் புதுசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தை பார்த்தோன்னே நான் அவனை கூப்பிட்டு என்ன அப்படி பண்ணிட்டேன், மனசே சரியில்லையடா, உனக்குள்ளே இவ்வளவு பெரிய நடிகன் ஒழிஞ்சிருக்கான். அந்த கதை சொல்லும்போது சொல்லுவான், பட் இந்த ஆக்டிங் அந்த அந்த வைப்ரேஷன் ஐ ஷா ஒரு அப்பன் பொம்பளை புள்ள பெற்றவங்களுக்கு தான் அந்த படத்தை பற்றி தெரியும். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். சில இடங்கள் மிகை, அதை நான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். பல இடங்களில் அப்சஷன் வித் ஐயோ. ஆமாம், ஒரு ஒரு
நேசமும் பாசத்தையும் பிழிஞ்சு எடுத்து யதார்த்தமா ஒரு கேரக்டர். அவனை சொல்லுவாங்க, என்ன இதுக்கு போய் இவ்வளவு இந்த பிள்ளைக்குன்னு, பிள்ளை பெற்றா தான் நான் தெரியும், பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு அதோடு பழகி, ஏன்னா ஆம்பளை பையனை கூட அவ்வளோ இது இருக்காரு. இந்த பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோம்னா அது என்னமோ நம்மளே அறியாம அது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், அது கொஞ்சம் அவ திட்டினா கூட அழகா இருக்கும். என் பொண்ணு இன்னைக்கு ஏதாவது கோவிச்சாருன்னா அழகா இருக்கும். ஐ லவ் மை டாட்டர். இது சொன்னா என் பையன் போய் போகணும், எப்ப பார்த்தாலும் அவ தானுமா. அது உண்மைடா. எப்பவுமே அம்மாவுக்கு பையனை பிடிக்கும், அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்கும். இது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். அதை ரொம்ப அற்புதமாக இருப்பான். கையவளாகவன் போல அந்த குடும்பத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இரிட்டேஷன் எல்லா இடங்களும் அப்படி முனியும் அறியாமல் ஒரு அப்படி பூங்கி வரும். இந்த பிள்ளை இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு பயங்கரமாக அவன் சொல்லலை, அப்படி லைட்டாக அழகாக சொன்னான். பள்ளிகள் எவ்வளவு வியாபாரமாகிவிட்டது என்பது. டீச்சர்ஸ் ஷுட் பி லைக் திஸ். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப அழகான ஏதோ ஒரு சீன் வரும்போது சொல்லுவோம், ஐயோ உன் பிள்ளை உனக்கு பெருசியா, காக்கைக்கும் தன்குஞ்சு பூன் குஞ்சுட்டேன். இவனுக்கு முனியா காக்கா சொல்லிச்சா, காக்கா சொல்லிச்சா, உன் புனிஞ்சு காக்கா சொல்லிச்சா. அது நம்மளையும் அறியாமல் எந்தெந்த கோபமெல்லாம் சேர்ந்தாலும் அந்த மம்மளை அடிக்கும். அதை உணர்ந்தவர்களுக்கு தகுந்த என்ன திடீர்னு ஏன் இந்த இடத்துல கத்துறான்னு நினைக்கும். அது அந்த ஃபீல் பண்ணா தான் தட் சிச்சுவேஷன் தட் கேரக்டர் ஷுட் ஸ்பீக் லைக் தட். அது அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். அந்த விதத்தில் இட் இட் சோ மெனி பிளேசஸ். எல்லா இடங்கள்லையும் ஒரு ஓவியனாக திரை கவிஞனாக வாழ்ந்திருக்கான். ரொம்ப அற்புதம் அந்த படம். அதில் இன்னொன்று சொல்லலைன்னா நிறைவு வராது. என் நண்பன்க வெங்கடேஷன் துபாயில் நண்பன் ஒருத்தர் வெங்கடேஷன், அவன் பொண்ணு தான் அந்த சாரம். யாரு அன்பிலீவல், ஐ நோ தட் கேர்ள் மோர் தென். அவள் சின்ன வயசுலேருந்து அவளை தெரியும். அவளை ஒரு நாலு அஞ்சு வருஷமா அவளை ரொம்ப பழக்கம். நான் இன்ன வரைக்கும் அவளை சினிமாவுக்கு நான் உள்ளா இல்லை. ஆனால் எங்கேயோ பிடிச்சி எவ்வளோ கொண்டாந்து இங்கே வச்சுட்டா எனக்கு ஷாக் ஆகிட்டேன். என் நண்பனுடைய பொண்ணு அவள் பின்னே எடுத்துட்டான். உண்மையிலே இந்த வருஷம் தேசிய அவார்டு இவனுக்கும் கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கும் கிடைக்கணும். ஷீ டிசர்வ் இட். அதுக்காண்டி பூரி கோச்சுக்காத பூரி. அதாவது அதுக்கு கிடைச்ச இடத்துல விளையாடிட்டா சிலம்பாட்டம் சூப்பர். அவன் வெங்கடேஷ் ஒரு நல்ல கலை குடும்பம் போயிட்டான். போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கியா ஐயோ. அவனுடைய துணைவியார் லட்சுமி தான் நடிச்சிருக்காங்க, ஒன்று நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு மூணு பேர் ஒரு நல்ல கலை குடும்பம், மெட்ராஸ்காரன் தான் அங்கே இருக்கான். அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ரொம்ப அற்புதமாக ராமு ஹேண்ட் சாப்டிக். ஏன்னா பிள்ளைகளை பார்த்தோன்னே முழு முழுன்னு இப்படி விடுவோம்னு. ஆனால் அந்த பிள்ளைக்கு பல்லு விட இப்படி இருக்கும். இப்போ சினிமாவுக்கு அவனாயிருந்த வைங்க. ஆனால் கலைஞன் யோசித்தாம இதுதான் அப்படி கண்டு அந்த அந்த நேர்த்தி அவனுக்கு இருக்கிறது. கிரேட் அவார்டுங்கிறதெல்லாம் நத்திங். ஐம் சாரி, இந்த வரைக்கும் அவார்டை பற்றியெல்லாம் யோசிக்க ஐ நெவர் திங்க் அபவுட் அவார்டு. நான் இந்த வரைக்கும் 16 மில்லியன் ஒரு படம் எடுத்தேன், 12 டயட் பண்ணேன், 36 வருஷம் ஆகி போச்சு. அந்த படம் வெளியான காலத்தில் நியாயமாக அதற்கு அட்லீஸ்ட் மாநில விருதாவது கிடைச்சிருக்க வேண்டும். இல்லை, ஏன்னா அந்த காலகட்டங்கள் நம்ம படிக்காதவர், நமக்கு லாபி தெரியாது, டெல்லி எந்த பக்கம் இருக்கிறோடய தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் படம் எடுக்கிறான், 16 மில்லியன். இணையாக எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு பெரிய ஒரு மனிதன் கேரளாவிலிருந்து படம் எடுக்கிறார், அக்ரஹாரத்தில் கழுதை. இந்த படம் எவனும் பார்த்ததும் கிடையாது. அதுவும் போது அக்ரஹாரத்தில் கழுதைக்கு விருது. இது அப்பவும் எனக்கு தெரியல, 2 வருஷம் 3 வருஷம் சினிமா போக, ஐயோ நம்ம மாதிரி படத்துக்கு ஏன் விருது கிடைக்கும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, என்னை அறியாமல் ஒரு 6 தேசிய விருது கொடுத்துருக்காங்க எனக்கு. ஒரு அகில இந்திய அளவில் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னு ஒரு கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ கூட கொடுத்தான். யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஸ்டில் டுடே ஐ டோன்ட் நோ வேர் ஐ காட் தட் அவார்டு. ஐ ஒரு தேசிய விருதுனுடைய சின்னம் கூட நான் வச்சுக்கல. நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சா சொல்லுங்கள், தூக்கி போட்டுருவேன். ஏனென்றால் இதெல்லாம் சன நேரத்தில் அந்த நேரத்தில் கிடைக்கின்ற அந்த பாராட்டுகள் சின்ன உற்சாகத்திற்குத்தானே தவிர வரலாறு நம்மளை பதிக்க வேண்டும் இவரதல்ல. வரலாறு நம்மளை சொல்லும், மக்கள் சொல்லுவார்கள். 100 ஆண்டு சினிமா வரலாற்றில்
பதினாறு வயதிலேயே நீங்களோ நானும் சேர்ந்து மறைத்தால் கூட மறைக்க முடியாது. அது வரலாற்றில் பதியப்பட்ட விஷயம். சொன்னாங்க இவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார்கள், அதனால் அவர்களுக்கு வந்தவர்கள் செஞ்சார் போல் இருப்பாங்க, இந்த ஆட்சி போனால் இவர்களுக்கு வேண்டியவர் செஞ்சார் போல் இருப்பாங்க. அது அவருடைய கலாச்சாரம். ஆனால் நமக்கு நல்ல கலைஞனுக்கு இதோ இதுதான் விருது, இந்த பத்திரிகை விடுது இதுதான் விருது. அதை காட்டிலும் நீங்கள் எங்கேயோ பேர் பத்து வருஷம் கழிச்சு உன்னை பற்றி பேசிட்டு இருப்போம், இன்னொரு 50 ஆண்டு கழித்து பேசுவார்கள். தமிழ் எம்மே அதா நீங்க தான் வந்து ராமுவா கிழவனா இருப்பாப்போ அப்ப கேட்பாங்க. ஓ அந்த ஜென்ரேஷன் பேசும், அதுதான் விருது. காலத்தை கடந்து இவர்களை பேச வைப்பதுதான் விருது. ஆக இந்த விருதுங்கிறதே என்ன பொறுத்தவரைக்கும் வேணும்தான், ஒரு சின்ன அல்பம் நாக்கள் அப்படி ஒரு சின்ன சுவை வேணும் அப்படிதான் செப்பு குடிக்கலாம். அது மாதிரிதான் விருது, அதுவே எனக்கு உணவல்ல. நான் இன்னைக்கு இறங்க அந்த விருதுகளை இதே பண்றதில்லை. அதே மாதிரி இப்போ கூட நான் ஆஸ்காரில் மெம்பராக போயிருந்தேன். இது சொல்லியாத எனக்கு ஃபோன் வந்தாலே கோவம். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், தட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் டோன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. நான் ஒரு புது மனிதனாக கலைஞனாக இங்கே உட்கார்ந்து பார்த்து என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்ய முடியுமே. என் தம்பி படம் எடுத்தான், எங்கள் அண்ணன் தம்பி படம் எடுத்தான், அதில் எப்படியாவது அதெல்லாம் நேர்மையாக ஒரு படத்தை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு பெரிய கான்ட்ரவர்சியில் இருக்கு. பாரு ஒரு குஜராத்தி படம், வண்டர்ஃபுல். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் இனிமேல் பத்திரிகையிலோட தயத்தை சொல்லவே கூடாதுன்னு நினைப்பேன். சில நல்ல படங்களை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கு. பாலு மகேந்திரா அதே சொன்னேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய பூர்ணிமா நடிச்ச படம் அது என்ன, ஓலம், ஓலமா, ஓலங்கள். ஓலங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்தேன், பாலு என்ன தயத்தை சொல்லுறதுக்கே வருமானமாக இருந்தான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா சில இதை பார்க்கும்போது ஐயோ நமக்கு அந்த தூரம் இல்லையேன்னு வரும். ஏன் இவனை பார்த்து பொறாமை உண்டு எனக்கு, இவன் கதை சொன்ன இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு யோசிக்கிறான் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் லிட்ரேச்சர் படித்தவங்க இவங்கெல்லாம், நம்ம சும்மா ஆடு மாடு மேய்ச்சிட்டு பொன்மண்டு பிடிச்சிட்டு பட்டாம்பூச்சி பார்த்து தண்ணியை பார்க்க வந்தவன் அதுக்குள்ளே எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோ விளையாடுவேன் அவ்வளோதான். ஏன்னா எங்கள் ஆத்தாப்பன் சண்டை, பக்கத்து வீட்டுக்காரி சண்டை, கூட்டிகிட்டு போனவன், காதலிச்சவன், இந்த கதை இந்த கதை இதைத்தான் படிச்சு வந்திருக்கோம். இவங்க அதுக்கு மேலே ஒரு லிட்ரேச்சர் சென்ஸ். ஏன்னா ஆங்கில படம் எனக்கு புரியாது, நான் சொல்லுவேன் நல்ல வேலை எனக்கு புரியல, புரிஞ்சிருந்தா நான் அதை மாதிரி கொஞ்சம் அடிப்பேன். நல்ல வேலை எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இல்லைன்னா அதுலேருந்து ஏதாவது தூக்கச்சோம் மனசு. நல்ல பொருள் கண்டால் அப்படியே கை சொருவியும் இல்லை. அது மாதிரி நல்ல வேலை நான் அதிகமாக படித்திருந்தால் களவாடும் தன்மை வந்திருக்கும் என்னவோ, நல்ல வேலை இல்லை என்னதான். அதனால் ஒரு அற்புதமான படத்தை அற்புதமான இதழும் மனிதர்கள் முன்னால் மிக அழகாக அவர்கள் எண்ணங்கள் பிரதிபலிப்போடு விருது வாங்கியிருக்கிறார். இந்த விருது ஒரு பெருசு இல்லை, இவருடைய இதயம் நீங்கள் அழைத்து பாராட்ட வேண்டும். அந்த இதயம் பெரியது, அந்த இதயத்திலிருந்து நாம் இடம்பெயராமல் இருப்பதற்கு நம் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். God bless you. கலைஞர் டிவி நல்லாருக்கார் அவர். அந்த இப்போ கலைஞருடைய ஒரு தொலைக்காட்சி பண்ணிட்டு இருக்கேன். 40-45 ஆண்டுகள் முன்னாடி அவர் எழுதினது என்ன, அந்த காலத்தில் எழுதி இதில் என்ன இருக்குதுன்னு பிறகுனால் நடையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற அழுத்தமான திருப்புகள் ஒரு அந்த காலத்தையும் அற்புதமாக சிந்திச்சிருக்கார். நடை கொஞ்சம் வித்தியாசப்படும் காலங்களாக, அதை கொஞ்சம் பொறுமையோடு பிடிச்சிருந்தேன். அதிலிருந்து சிறகு எடுத்து நான் செய்ய வேண்டிய, ஏன்னா கலைஞனாக சிவாஜியோட வேலை செஞ்சேன், எம்ஜிஆரோட பழகியிருக்கேன், படம் பண்ண முடியாமல் போச்சு. கலைஞரோடு இவ்வளோ காலம் இருந்தும் கலை உலகில் அவர் பேரும் என் பேரும் ஒன்றா இருக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ். பாரதிராஜா கலைஞரின் கைவண்ணத்தில் பாரதிராஜா வணங்கம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கை நம்ம கிளிக்கவும் கிளிக்கல், அது வேற. அட்லீஸ்ட் சின்ன வயசுல இப்படி உட்காந்து மேடையில் பேசுறத இப்படி பார்த்துட்டு அடுக்குமொழியை பராசக்தி பார்த்து மனோகரா பார்த்து அடரா அப்படின்னு அப்படின்னு நீதிமன்றம் விசித்திரம்னு இப்படி எல்லாம் கல்யாணம் கூட சடங்கு கூட ஒன்று விட மாட்டேன், மயக்க பிடிச்சி இந்த பேசிட்டு. ஸோ அந்த மனிதனோடு
நாம் உட்கார்வது பெரிதல்ல, பேசுவது மறந்து போயிடும். நிறைய மீட்டிங்கில் உட்காந்தேன், கலை சம்பந்தமாக ஒரு இணைப்பு. அவரே அந்த பிரதவர் என்ன சொல்லுவார், என்ன நினைச்சிருக்காரு, என்ன பார்க்கல. நான் அவருடைய அந்த இதை கொஞ்சம் மெல்ல பூசி கீசி பண்ணேன். கலைஞரின் கைவண்ணத்தில் பாரதி ராஜா வழங்கும் போதும், இட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் மீ, எ மேன் ஹூ இஸ் மோர் தென் 60-70 இயர்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக கலை உலகத்தில், நாடக உலகத்தில் இருந்து வந்த ஒரு மனிதன், வரலாறு மறைக்க முடியாது. எந்த காலத்திலும் அவன் இல்லாமல் சினிமா இல்லை, அண்ணா இல்லாமல் சினிமா இல்லை, ரகுமான் இல்லாமல் சினிமா இல்லை, சிறிதர் இல்லாமல் சினிமா இல்லை. இவரெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. ஆயினால் வரலாறு பேசும் கலைஞரை நாம் பேச வேண்டும். வரலாறு பேசும் சினிமா உலகில் எவனாவது ஒருவன் இன்னொன்று 3-4 தலைமைக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணா கூட டிஜிட்டல் வளர்ந்து எங்கேயோ போக போகுது. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த அடிப்படை இது பண்ணிவிட முடியாது. அதனால அவர் பெரிய கலைஞருக்கே எப்படின்னா நமக்கு என்னன்றதுனால விட்டுருது. ஆக நல்ல மனிதர்கள் முன்னால் மிகச் சிறப்பான விருதை வாங்கியிருக்கிறீர்கள் ராமு. இவர்கள் இதயத்தை விட்டு இடம்பெயராமல் இன்னும் இன்னும் மேல், உன்னுடைய கதைகள் எனக்கு தெரியும், இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உன்னுடைய ஃபில்ம் இருக்கணும். அப்படி நீ பண்ணும்போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், நான்லாம் கொஞ்சம் ஏமாத்துக்காரேன். அப்படி அப்படி பண்ணி பொருளாதாரத்தை செட்டப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப இங்கே எத்தனை வருஷம் தான் அங்கே ரோட்லேயே அலையிறது, 7 வருஷம் அலைஞ்சேன் பாண்டி பஜார் இங்கே அங்கேன்னு. ஒரு ஓட்ட சைக்கிளை வச்சு சரக்கு சரக்குன்னு சுற்றுறாரு, சைக்கிள் செயின் கீழே விழுந்துட்டு மறுபடியும் மையோட்டை போட்டு ஓடுறது. இந்த வாழ்க்கைக்கு திரும்ப போனால் சிந்திக்கிறது கூட மலிங்கிற, ஏன்னா கோபம் வந்து போங்கடா, நீங்களும் உங்களுக்கு கலையை விட்டு போயிட்டோம்னா ரொம்ப ஆயிடும். ஆகினால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதையும் உணர்வு பண்ணணும். அதே மாதிரி நீ மிக பிரமாண்டமான படங்களை எடு, கொஞ்சம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கும் காப்பிரமைஸ் செய்து கொள். நன்றி, வணக்கம்.